நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சிவபெருமானின் தாண்டவங்கள். நடனக்கலைக்கு நாயகனாக திகழ்பவர் சிவன். அதனால்தான் அப்பெருமானை நடேசன் என்று போற்றுகிறோம். இவர் 108 நடனங்களை ஆடியிருக்கிறார். அதில் அவர் மட்டும் தனித்தாடியவை 48, தேவியோடு சேர்ந்து ஆடியவை 36, திருமாலுடன் ஆடியது 9, முருகப்பெருமானுடன் ஆடியது 3, தேவர்களுக்காக ஆடியது 12 ஆகும். சிதம்பரத்தில் இவர் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் முக்தி நிலையடைவார்கள். இதனை பார்க்க முக்தி தரும் தில்லை என்று கூறுவர். நம் ஆன்மாவை சிவகாமியாக எண்ணி நடராஜ பெருமானின் நடனத்தை காண வேண்டும் என்பது ஐதீகம். சிவதாண்டவம் பாண்டுரங்க நடனம். முப்புறம் எரிக்க முற்பட்ட போது பிரம்மன் தேரோட்டியாக இருந்தார். கலங்கிய கலைமகளை தேற்றி கலக்கத்தை போக்காடியது திருவதிகை. கொடிகுகாட்டி நடனம். திரிபுரம் எரித்த பின் ஆடியது கொடுக்குட்டி நடனம். திரிபுரம் எரித்த பின் மகிழ்ச்சியோடு தளமாட சிவனார் தன் கரங்களை கொட்டி ஆடியது சந்தியா நிறுத்தம். ஆலகால விஷம் உண்டு அறுத்துயிலில் இருந்த சிவன் தேவர்கள் வழிபட்ட பின் மறுநாள் பிரதோஷத்தில், அதாவது திரையோதசி திதியில், டமருகம் ஏந்தி சூலத்தை சுழற்றி ஒரு ஜம நேரம் ஆடியது சண்டா தாண்டவம். தெருவாலங்காட்டில் காளியின் செருக்கை அடக்க பைரவர் மூர்த்தம் கொண்டு ஆடியது கௌரி தாண்டவம். தாருகவனத்தில் மோகினி வடிவெடுத்த திருமாலுடன் ஆடியது போல கௌரிக்கு கைலையில் ஆடி காட்டியது வீரட்ட காச நடனம். குமரக்கடவுள் பிரணவ பொருளை உணர்த்திய போது தானும் குமரனும் ஒன்றே என்று வீரம் புலப்பட ஆடியது ஆனந்த தாண்டவம். பதஞ்சலி வியாக்கிர பாரதற்கான சிவகாமியம்மை உள்ளமகிழ முயலகன் முதுகு மிதித்து சிதம்பரத்தில் ஆடியது அனவரத நடனம். ஆன்மாக்களுக்கு போகமுக்தியை அளிக்கும் பொருட்டு படைப்பு முதலான செயல்களை செய்து எப்போதும் ஆடும் நடனம் மகா சங்கர நடனம். மகாப்பிரளய காலத்தில் உலகம் அனைத்தும் பராசக்தியில் ஒடுங்க, பராசக்தி பரமசிவத்தில் ஒடுங்க, பரமசிவன் ஒருவனே தானாக இருந்து ஆடியது. நடராஜர் சுற்றி திருவாசி உள்ளது. அதில் 51 சுடர்கள் இருக்கும். திருவாசி என்பது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் 51 சுடர்கள் 51 எழுத்துக்களையும் சுட்டிக்காட்டக்கூடியது. ஆண் ஆடுவது தாண்டவ நடனம், பெண் ஆடுவது லாசிய நடனம். நடராஜர் கால்மாற்றி ஆடியது மதுரை, கீழ்வெள்ளூர், திருவக்கரை. தூக்கிய திருவடி இடுப்புக்கு மேலே நிறுத்துவது வக்கரதாண்டவமாகும். மதுரை வரகுண பாண்டியனுக்கு கால்மாறி வலது பாதம் தூக்கி ஆடியது கீழ்வெள்ளூர். அகத்தியருக்கு 10 கைகளுடன் நடராஜர் கால்மாறி வலது பாதம் தூக்கி ஆடியது திருவாலங்காடு. சிதம்பரம் இறைவன் காளியுடன் நடனமாடியது மயிலாடுதுறை. அம்பாள் மயில் வடிவம் கொண்டு ஈசன் முன்பு கௌரி தாண்டவம் ஆடினார். சிவன் லக்ஷ்மிக்கு கௌரி நடனத்தை ஆடி காட்டியது திருவிற்கோலம். காளியம்மன் ஆலங்காடு பெருமானோடு தர்க்கித்து ரக்ஷா நடனமாடி மகா தாண்டவம் ஆடியது திருவாவடுதுறை. இறைவன் வீரசிங்க ஆசனத்தில் சுந்தர நடனம் மகா தாண்டவம் ஆடியது திருக்கூடலை ஆற்றார். பிரம்மனுக்கு நர்த்தனம் செய்து காட்டியது திருவதிகை. சம்பந்தருக்கு இறைவன் திருநடனம் ஆடி காட்டியது. இறைவிப்பாட இறைவன் ஆடியது திருப்பனையூர். ஊரின் புறத்தே சுந்தரமூர்த்திக்கு நடன காட்சி தந்தது திருவுசாத்தானம். விஸ்வாமித்திரருக்கு நடன காட்சி தந்தது திருக்களர். துர்வாச முனிவருக்கு பிரம்மத்தாண்டவம் ஆடி காட்டியது திருவான்மியூர். வால்மீகி முனிவருக்கு இறைவன் பிரம்மத்தாண்டவ நடன காட்சியும் கல்யாண காட்சியும் அருளியது கொடுமுடி. சித்ரா பௌர்ணமியில் பரத்வாச முனிவருக்கு நடராஜர் துர்முகத்தாண்டவ நடன காட்சி அருளியது திருமழப்பாடி. மார்க்கண்டேயருக்கு மழியேந்தி நடன காட்சி தந்தது கஞ்சனூர். பராச முனிவருக்கு முக்தி தாண்டவம் ஆடியது திருக்காராயில். பதஞ்சலி முனிவருக்கு 7 வகை தாண்டவங்களை காட்டியது. கபால முனிவருக்கு காட்சி தரல் அரித்துவார மங்களம். உபமன்யு மகரிஷிக்கு இறைவன் திருநடனமாடி அருள் புரிந்தது திருவொற்றியூர். மாசி மாதத்தில் நந்திக்கு நாட்டிய காட்சி திருக்கச்சூர். திருமாலுக்கு நடன காட்சி தியாகராஜர் அருளியது திருப்பஞ்சீலி. வசிஷ்ட முனிவருக்கு நடராஜர் நடன காட்சி அருளியது கொடுமுடி, கூடலை ஆற்றூர், திருக்களர், திருமுருகன் பூண்டி. பிரம்மனுக்கு ஈசன் நடன காட்சி திருத்துறை பூண்டி. நடராஜர் சந்திரசூடாமணி தாண்டவமாடுகிறார். அகத்தியர் நடனத்தைக் கண்டும் வேதாயேஸ்வரரின் மனக்கோலத்தைக் கண்டார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.